தமிழ்நாட்டையே உலுக்கிய கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் யுவராஜுக்கு 3 ஆயுள் தண்டனை. சாகும் வரை சிறையில் அடைக்க மதுரை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. யுவராஜின் கார் ஓட்டுநர் உட்பட 6 பேருக்கு இரட்டை ஆயுள், மேலும் 3 பேருக்கு ஆயுள் சிறை. கோகுல்ராஜை கொன்ற 10 பேரையும் சாகும் வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. தூக்கு தண்டனை என்ற எதிர்பார்ப்பு பொய்த்தாலும் 10 பேருக்கும் ஆயுள் முழுவதும் சிறை என்ற தீர்ப்பை வரவேற்பதாக கோகுல்ராஜின் தாயார் கருத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க செய்ததாக பாராட்டு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாரியத்தில் இனி குடும்ப தலைவி பெயரிலேயே வீடுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உள்ளாட்சிகளில் பெண்கள் அதிக அளவில் அதிகாரத்திற்கு வந்திருப்பதன் மூலம் பெரியார் கண்ட கனவு நனவாகி இருப்பதாக பேச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்ச் 18 தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் மு அப்பாவு அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பேரவை அரங்கில் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று திட்டவட்டம். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க குழு அமைப்பு. தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது மட்டுமே ஆளுநருக்கு உள்ள ஒரே வாய்ப்பு என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. ஒரு மாதத்திற்கும் மேலாக ஆளுநர் தாமதிப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அரசியல் தலைவர்கள் கண்டனம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பன்னீர்செல்வம், சசிகலா உறவினர், இளவரசிக்கு சமன் அனுப்ப ஆறுமுகசாமி ஆணையம் முடிவு. வரும் 21 தேதி நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட முடிவு. சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து விவாதிக்க அதிமுக பொதுக்குழு விரைவில் கூடுமா? மூத்த நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வம், பழனிசாமி தீவிர ஆலோசனை. உள்ளாட்சி அமைப்புகளில் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியின்றி வென்ற திமுக பொறுப்பாளர்கள் ராஜினாமா தொடர்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று பதவியில் இருந்து விலகுவதாக நெகிழ்ச்சி. கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிலிட்டு அழிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி செங்கல்பட்டில் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடும் தமிழ்நாட்டு இளைஞர். மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் கோவைக்கு வந்து பெற்றோரிடம் விசாரணை. சர்வதேச சந்தையில் மோசமான நிலை வந்தாலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு வராது என்று ஒன்றிய அரசு உறுதி. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திட்டவட்டம். இந்திய பங்குச் சந்தைகள் சரிவில் இருந்து மீண்டன. சென்செக்ஸ் 581 புள்ளிகள் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.